தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை காணலாம். தமிழக எம்பிக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். பிரதமர் மோடி தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்திற்கு வராததை கண்டித்து தமிழக எம்பிக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக மீனவர்கள் கைதானதை கண்டித்தும் மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் கூடுதல் தகவல்களை தர கேட்கலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, தமிழக எம்பிக்களின் போராட்டம் குறித்து விரிவான விளக்கங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடரின் 16வது நாள் அலுவல் கூட்டம் என்பது காலை 11 மணிக்கு துவங்கியது. துவங்கிய உடனே அடுத்த சில நிமிடங்கள்ல மாநிலங்களவை என்பது மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையை பொறுத்த மட்டுமே 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது மீண்டும் நடைபெற்று வருகிறது. அலுவல் நேரங்களில் கேள்விகள் கேட்கப்படக்கூடியதும் அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களும் பதில் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வந்தாலும் எதிர்கட்சிகள் தங்களுடைய வரிசையில் நின்று தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்த மட்டுமே தற்போது பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த காட்சிகள் என்பது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த தமிழக விடுவிக்க கோரியும் எதிர்கட்சிகள் வரிசை இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளை சேர்ந்தவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைக்கு சரிவர வரவில்லை. இந்த குறிப்பிட்ட 16 நாட்களில் ஒரு சில நாட்கள் மட்டுமே அவருடைய அலுவல் நடவடிக்கைக்கு வந்திருக்கிறார். மற்ற நேரங்கள் அனைத்துமே அவர் கட்சி சார்ந்த விஷயங்களை மட்டுமே முன்னெடுத்து வருகிறார் என்பதையெல்லாம் தெரிவித்துதான் தற்போது மக்களவையில் கடும் அமளி என்பது நீடித்து வருகிறது. சமீப நாட்களுக்கு முன்பு கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்து இலங்கை கடற்படையினர் செல்வம், வினால்டல், சார்லஸ், வெல்தாஸ் லியோ ஆகியோருக்கு சொந்தமான ஒரு 6 விசைப்படகுகள்ல சிறைப்பிடித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 53 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கை எதிர்க்கும் விதமாக ஏற்கனவே மக்களவை மற்றும் மாநிலங்களவையில எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். திமுகவுடைய மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு கூட இன்றைய தினம் அலுவல் நேரத்தை ஒத்திவைத்து விட்டு இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அது தொடர்பான விவாதங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்காத நிலையில் மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக திமுக கட்சியை சேர்ந்த பலர் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விவான் ஜஸ்டிஸ் என்ற முழக்கத்துடன் தொடர்ச்சியாக அனைத்து எம்பிக்களுமே தொடர்ச்சியாக மக்களவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மீனவர்கள் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட விவகாரத்தில் உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும். மிக முக்கியமாக ஒவ்வொரு வருடமுமே இது போன்ற பிரச்சனைகளை ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் கடற்கரை மீனவர்கள் சந்தித்து வருவதாகவும் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு தங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் முன்னதாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்காத நிலையில் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் தற்போது மக்களவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அமளியின் போது சபாநாயகரை பொறுத்த மட்டுமே தொடர்ச்சியாக நீங்கள் இருக்கையில் அமருங்கள், மற்ற நேரத்தில் அது குறித்து பேசலாம், தற்போது இருக்கக்கூடிய நேரத்தில் அலுவல் நேரம் நடைபெற வேண்டும் என்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டார். ஆனால் உறுதியாக இந்த விவகாரத்தில் தாங்கள் நிச்சயமாக இந்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டும், குறிப்பாக இந்த தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே ராமேஸ்வரம் மீனவர்கள். யோகேஸ்வரன், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தேர்தல் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். தேர்தல் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவையில் அறிமுகம் செய்தார் சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தர கேட்கலாம். யோகேஸ்வரன், சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, இதுகுறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. இன்றைய தினத்திற்கான மிக முக்கியமான நாள் என்னவென்றால் தேர்தல் மசோதா 2021 இன்று மக்களவையில் தற்போது மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மசோதாவில் மிக முக்கியமாக 3 அம்சங்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஒன்றை பொறுத்த மட்டுமே வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது, மற்றொன்று தேர்தல் நடத்தக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் மாநிலத்தில் தேர்தல்களை நடத்தும் போது அங்கிருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களை தேர்தல் நடத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதற்கான சிறப்பு அனுமதி என்பது கொடுப்பதற்கான ஒரு மசோதாவாகத்தான் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. மூன்றாவதை பொறுத்த மட்டுமே மிக முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 வயது பூர்த்தியடைந்த ஒருவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்திய சட்டத்துவம் அப்படித்தான் அதனை ஏற்றி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒருவர் 18 வயது ஜனவரி 1 தேதிக்கு முன்னதாக
என்றால் அவர் அந்த வருடத்தில் தேர்தல் நடைபெறக்கூடிய தேர்தலில் வாக்களிப்பதற்கான உரிமை என்பது வழங்கப்படும். ஆனால் ஜனவரி மாதத்திற்கு பிறகு அவருக்கு அந்த 18 வயது பூர்த்தி அடைகிறது என்றால் அவர் அந்த வருடத்தில் தேர்தல் நடைபெற்றாலும் கூட அவரால் வாக்களிக்க முடியாது. அவர் வாக்களிப்பதற்கு அடுத்த வருடம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த வருடத்தில் தான் அவருக்கான அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை என்பது தேர்தல் அடையாள அட்டை என்பது வழங்கப்படும். அதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்றால் இத்தகைய நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது பலர் 18 வயதை பூர்த்தி அடைந்திருந்தாலும் அவர்களால் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியவில்லை என்பதை எல்லாம் தெளிவுபடுத்திதான் இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 2019 மத்திய அரசிற்கு ஒரு கோரிக்கை கடிதத்தை ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். அதாவது பரிந்துரை கடிதமாக அது முன்வைக்கப்பட்டது. கடந்த வாரம் புதன்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அந்த தேர்தல் புதிய சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் தான் தற்போது அவை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா இனி குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருவேளை மக்களவையில் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் இன்று பிற்பகல்ல மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை ஏற்கனவே 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் மாநிலங்களவை தொடங்கிய உடனே மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு மாநிலங்களவையிலும் இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 அவைகளிலுமே இவை குரல் வாக்கெடுப்பு மூலமாக அவர் நிறைவேற்றக்கூடிய பட்சத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு இவை சீர்திருத்தம் செய்யப்படும். சீர்திருத்தம் செய்ததற்கு பின்னதாக ஒவ்வொரு வாக்காளர் அடையாள அட்டையுடன் அந்த ஆதார் எண் இணைப்பது கட்டாயமாக்கப்படும். அதிலும் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி அந்த வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே ஆதார் எண் இணைக்கப்படும் என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். 2வதாக இவை வெற்றி பெற்று 2 அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இனி வரக்கூடிய வருடங்கள்ல வருடத்திற்கு 4 முறை வாக்காளர் அடையாள அட்டையில் பதிவு செய்வதற்கான காலக்கெடு என்பது வழங்கப்படும். அதாவது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனவரி மாதத்திற்கு முன்னதாகவே அதனை பதிவு செய்திருக்கோம் என்றால் இனி வரக்கூடிய வருடங்கள்ல ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த 4 மாதங்கள்ல 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் தங்களுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டைக்காக அந்த விண்ணப்பத்தை என்பதை கொடுக்கலாம் என்ற ஒரு சீர்திருத்தம் தான் கொண்டுவரப்பட இருக்கிறது. தேர்தல்களில் மிக முக்கியமான சீர்திருத்தம் என்பது இருக்கதாக ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதற்கு ஏற்கனவே எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட பல தரப்பினர் எதிர்ப்பு குரல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஆளும் அரசை பொறுத்த மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் கொள்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த சட்ட விதிமுறைகளை எல்லாம் திருத்தம் செய்கிறார்கள் என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மக்களவையில் அந்த சட்ட திருத்த மசோதா என்பது மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு தாக்கல் செய்திருக்கிறார். தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.